ஜீவகாருண்யம் அப்படின்றது வந்து அது உயர்வான ஒரு உணர்வுங்க. அது நம்மளால வந்து முழுமையாக அனுபவிக்க முடியுதுங்க தம்பி. ஏன்னா ஒரு பூனைக்குட்டி வந்து மியா மியா மியாவுன்னு நம்ம காலை சுற்றி சுற்றி கத்தும்போது அதுக்கு பசிக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அது வந்து சாப்பாடு வைக்கும்போது அது சாப்பிடும்போது அந்த ஒரு மனம் ஒருநிலைப்படுது பாருங்க. அப்படி மனசில் எந்த ஒரு எண்ணங்களும் இல்லாமல் அவ்வளோ பேர் அமைதி. மனிதர்களுக்கு மட்டுமல்லாத விலங்குகள் அத்தனை பேத்துக்குமே நம்ம வந்து அன்னதானம் பண்ணும்போது அதில் கிடைக்கிற ஒரு பேர் உணர்வுங்க, பேரானந்தம் கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வு. இதை வந்து நிலைநாட்டிகிட்ருக்கிற உங்களுக்கு வந்து என்னோடய மனமார்ந்த நன்றிங்க தம்பி. அன்பும் கருணையும் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு அன்னதானத்தை நம்ம வந்து எல்லோரும் செய்யணும்னு கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. எல்லா பிரச்சனைக்கு காரணம் ஒரே விஷயம் தான், மன தெளிவு இல்லை, முடிஞ்சு போச்சு. இதை தாண்டி உங்களுக்கு வந்து பாடமே கிடையாது, கிளாஸே கிடையாது. நல்ல பிள்ளையா இருக்கீங்க, தெளிவான ஆளா இருக்கீங்க, புத்திசாலியா இருக்கீங்கன்னு அந்த வார்த்தையை புரிஞ்சுப்பீங்க. மன தெளிவு இல்லை, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. மன தெளிவு இருந்ததுன்னா இவ்வளவு பிரச்சனையே கிடையாது. அவ்வளவுதான் மேட்ரு. எத்தனை பேருக்கு புரிஞ்சு இந்த மேட்ரு? மன தெளிவு எப்போ ஒருத்தனுக்கு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? சும்மாலாம் அவ்வளவு சீக்கிரம்லாம் மன தெளிவு என்பது வராது. இறைவனோட அனுகிரகம் எல்லாம் மனத்தெளிவே வராது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஏன் மனம் என்பது கர்மா, சைத்தான். தெளிவு என்பது இறைவன் குரு, குருவின் அருள். அது எப்படி வரும்? நாலு உயிர் மேல அன்பா இருந்தால் ஒளிய குரு உங்க மேல கருணை வைக்க மாட்டார். எழுதி வச்சுக்கணும். நீங்க ஒரு நாலு உயிர் மேல அன்போட கருணையோட செயல்படுற வரைக்கும் இறைவன் உங்கள் மீது கருணை ஒரு துளி அளவும் காட்ட மாட்டார். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? எனக்கு என்ன தெரியாதா? சம்பாதிக்கிற காசெல்லாம் சேஃப்டி பண்ணி பெரிய பெரிய இதா இதை பண்ணி அதை பண்ணி நாலு வீடை கட்டி ஏழு 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 காரில் போனாலும் அதே சுகம் தான், ஒரு காரில் போனாலும் அதே சுகம் தான். இன்ஃபேக்ட் எதுவுமே பண்ணா சும்மா படுத்துக்கிட்டு காலாடினா வேற லெவல் சுகம், உலகத்திலேயே பெரிய சுகம். நம்ம நம்மளோட தேவைகளை குறைச்சிக்கிற வரைக்கும் உங்களுக்கு நிம்மதி என்பது கிடையாது. முதல்ல அது உங்களுக்கு என்ன தேவைன்னே தெரியாம ஓடிக்கிட்டு இருக்கீங்க. என்ன தேவைன்னே தெரியல, பிரச்சனையே அங்கதான். என்ன தேவைன்னு தெரிஞ்சாதானே முதல்ல அது கிடைக்குமா கிடைக்காதான்ற திங்கிங் போகும். என்ன தேவைனே தெரியலன்னா எதை நோக்கி ஓடுவீங்க? உங்களுக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், இன்னைக்காவது புரிஞ்சுக்கணும். பிறவி இல்லா பெருவாழ்வு. இந்த கேம்ல இருந்து எக்ஸிட் ஆகணும், அவ்வளவுதான். என்ன கேம்ன்றது என்ன? இன்னைக்கு சுதா லட்சுமின்னு வந்திருக்கீங்க, நாளைக்கு மகாவிஷ்ணு சுப்பிரமணியன் வருவீங்க நாளானிக்கு, அடுத்த ஜென்மத்துல மறுபடியும் தேலா போறக்கலாம், குயிலா போறக்கலாம், பாம்பா போறக்கலாம். அது எதை பொறுத்து அமையுது? இப்ப நீங்க எழுதிருக்கீங்க பாருங்க எக்ஸாம், இதை பொறுத்துதான் அமையுது. இப்போது நீங்கள் என்ன எழுதுகிறீர்களோ இது உங்கள் பரீட்சை. எப்பப்பா நான் எக்ஸாம் எழுதுறேன்னு கேட்கணும்ல. சரி, அப்ப நான் எந்த டைம்லப்பா எக்ஸாம் எழுதுறேன்? ஒவ்வொரு செகண்ட் எக்ஸாம் எழுதிட்டு தான் இருக்கீங்க. ஏன் புரிய மாட்டேங்குது? ஒவ்வொரு செகண்டும் உங்க வாழ்க்கையே நீங்க வாழ்ந்துகிட்டே இருக்கீங்க. எப்படி இப்ப உட்கார்ந்துகிட்டே இருக்கீங்க? கதவை தட்டுறாங்க, கதவை திறக்கலாமா வேண்டாமா? இந்த இடத்துல நீங்க வாழணும். இது ஒரு எக்ஸாம். இவரு தரக்கூடாதுன்னு இருக்கிறாரு, இவ்வளவு வேகமா வேற தட்டுறாங்க, ஏதாவது எமர்ஜென்சியா இருக்கும். ஸோ அப்ப எமர்ஜென்சிக்கு தான் முக்கியத்துவம். இப்ப போய் திறக்கிறீங்க பாத்தீங்களா? இந்த எண்ணம் நல்ல எண்ணம் இருக்கு பாத்தீங்களா? இந்த எண்ணம் உங்களதுக்கு உங்களது எதிர்காலத்திற்கு மார்க் போடும். நான் திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், வெளியில தட்டிக்கிட்டு இருக்காங்க, திமிருக்கே திறக்காம இருக்கீங்க. இப்ப இது கர்ம வினையா முடியும். எத்தனை விதத்துக்கு புரிஞ்சு? இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில இதுதான், இது உங்களுக்கு லைவ் எக்ஸாம் கொடுக்குற, இதுக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லாம எக்ஸாம். ஒவ்வொரு செகண்ட் இப்படி நீங்க தர்மத்தின் பாதையில வாழணும். முடியுமா? பண்ணிடலாமா? அப்படி அந்த தர்மத்தின் பாதையில போறப்போ இப்ப புருஷன் வீட்டுக்கு லேட்டா வருவார், கோபம் வராது. எப்படி வராது? அதுவும் ஒரு உயிரா பாப்பீங்க. அது பாவம் எவ்வளவு கஷ்டத்துல வருதோ. ஒருவேளை குடிச்சிட்டு வந்துட்டாருன்னு வச்சுப்போம், ஒருத்தன் குடிக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம எதுவுமே பண்ணாம சும்மா குடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா இந்த உயிரை எப்படி திருத்தலாம்னு பாத்துருவீங்க. கோபமே வராதுங்க உங்களுக்கு. எப்படிங்க வரும்? அப்படி இருந்துமே நான் சில இடத்துலலாம் கத்தி விட்டுருவோம். நான் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். ஏன்? அப்பதான் அவன் திருந்துவான். கோபமே பட வேண்டாம்னு சொல்ல, அதையும் தெரிஞ்சுக்கணும். உங்களோட ஆயுதமும் அந்த கோபம் தான். பாம்பு எப்பயுமே சீராம இருந்தா வரவும் போறவனுக்குள்ள ஈஸியா போயிடும் அந்த பாம்பு. புரியுதா புரியல உங்களுக்கு நான் சொல்லுங்க? அப்பப்போ அதை சீர் இலை கூடி அந்த தன்மையில இருக்கணும். சர் சர் டே அப்படின்னு காட்டணும். அது எப்பன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதே உங்க தன்மையாகவும் மாறிடக்கூடாது. அதையும் பாத்துக்கணும். ஒண்ணு இல்ல, எதுவுமே ஒண்ணு இல்ல. பயப்படாதீங்க, ஜாலியா இருங்க, ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க.
எதுக்கும் கவலைப்படாதீங்க. புருஷன் திட்டுறாரா கவலைப்படாதீங்க, முண்டாட்டி திட்டுறாங்களா கவலைப்படாதீங்க, ஒரு 100 கோடி லாஸா கவலைப்படாங்க, எல்லாமே கேம் தாங்க. கனவுல வரக்கூடிய விஷுவல்ஸ் ஏங்க பயந்துகிட்டு இருக்கீங்க? இதுவே கனவுன்னு சொல்லிட்டேன், ஏன் பயப்படுறீங்க? கனவு காணும் போது எப்படி விஷுவல் பாக்குறீங்களோ அந்த மாதிரி கண்ணை திறந்துகிட்டே கனவு கண்டுட்டு இருக்கீங்க. இது எல்லாமே உங்க மைண்ட் ஸ்டோர்டு டேட்டாவோட ரிஃப்ளெக்ஷன் தான், எதுவுமே ரியாலிட்டி கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது இந்த உண்மை? இது எத்தனை பேருக்கு புரியும் தெரியல, புரிஞ்சுன்னா நீங்க பெரிய ஆள் தான். உங்க மைண்ட்ல என்ன டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த மைண்ட் டேட்டாவோட ரிஃப்ளெக்ஷன் இஸ் கால்ட் விஷுவல்ஸ். இட்ஸ் எ ட்ரீம், இட்ஸ் எ பிளட்டி ட்ரீம். கனவுல லாஸ் ஆனா வருத்தப்படுமா? நோ. கனவுல நமக்கு வந்து ஏதாவது தவறா நடந்தா வருத்தப்படுமா? எதுக்குங்க கனவுக்கு பயந்துகிட்டு இருக்கீங்க? மகாவிஷ்ணு ஞான நிலையில பரவச நிலையில இருக்கிறாருன்னா எப்படி இருக்கிறாரு? இப்படித்தான் இருக்கிறாரு. எப்பயுமே கனவா பாக்குற ஜாலியா இருக்குது, ஜாலியா இருக்குது. அவார்டு வாங்க போனாலும் அதே ஜாலியில தான் பாக்குறேன். கூட இருக்கக்கூடிய ஒருத்தர் எனக்கு டுஸ்ட் பண்ணாலும் அதே ஜாலியில தான் பாக்குறேன். எப்பயுமே பரவசம்தான். சரிப்பா, நான் எப்பயுமே ஜாலியா இருந்தா அப்ப என்ன சுத்தி இருக்கிறவங்களை யார் பாக்குறது? நீங்க பாக்கவே நான் பிரபஞ்சம் பார்த்து என்னைய நம்புங்க. இன்னைக்கு ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துடலாமா? இன்னைக்கு ஒரு சத்திய பிரமாணம், உங்களுக்கு ஏன் வந்து பிரசன்ட்ல வாழ முடியல அப்படின்னா, ஃபியூச்சரை யாரு பாத்துக்கிறதுன்ற மிகப்பெரிய பயம் இருக்கு, மிகப்பெரிய பயம் இருக்கு. நான் இந்த வேலையை செய்யலன்னா யாருங்க இந்த ஃபியூச்சரை பாத்துப்பா? நீங்க பிரசன்ட்ல வாழுன்னு சொல்றீங்க, எப்படிங்க யாருங்க பாத்துப்பா? நான் அதை பத்தி திங்க் பண்ணலன்னா அது எப்படிங்க நடக்கும்? முட்டாள்தனமான ஒரு திங்கிங் இது. இதுதான் மைண்டோட பதட்டம் பண்ண வைக்கக்கூடிய ஒரு வேலை தந்திரத்தனம். அது என்ன பண்ணும்னா, நான் ஒருத்தன் இல்ல அப்படின்னா யார் மைண்டு, நான் இல்லைனா உன்னால எந்த வேலையும் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி இது வந்து ஃபேக்கான விஷுவல்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுக்கு வேலையே இதுதான், உங்களை பயப்பட வைக்கும், நீ செத்துருவ அப்படின்ற மாதிரி மூச்செல்லாம் அடங்கி வைக்கும். இந்த மனம், இப்போ மீன் எதுல வாழும்? தண்ணில தானே வாழும். தரையில வாழுமா மீன்? மீன் தரையில வாழுமா? அதே போல இந்த மனம் என்பது எதிர்காலத்திலையும் இறந்த காலத்திலையும் மட்டும்தான் வாழும், நிகழ்காலத்துல செத்துரும். அது எத்தனை பேருக்கு புரியுது? அது இருக்காது. நிகழ்காலத்துல மனம் என்ற ஒன்றே இருக்காது. விலங்குகள் பறவைகள் எல்லாம் நிகழ்காலத்துலதான் வாழ்ந்துகிட்டே இருக்குது. எந்த பறவை எந்த விலங்கு நாளைக்கு சாப்பாட்டை பத்தி நீங்க திங்க் பண்ணுங்க சொல்லும் பதில் சொல்லுங்க. நாளைக்கு சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு எந்த பறவை விலங்கா திங்க் பண்ணுதா? மனுஷன் மட்டும்தான் இத்தனை சேட்டையிலையும் பண்றது. அப்ப என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, மைண்ட் வந்து எப்பயுமே ஒரு விஷயத்தை ஃபுல்லா ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களால் ஒரு வேலையை ஃப்ரீயா செய்யவே முடியாது. பிரசன்ட்ல தயவு செஞ்சு ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. யோகானந்த பரமஹம்சர் சொல்லிட்டாரு, ரமண மகரிஷி சொல்லிட்டாரு, சிவானந்த பரமஹம்சர் சொல்லிட்டாரு, எல்லா சித்தர்களும் மகான்களும் முனிவர்களும் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? டே, தயவு செய்து கேளுங்கடா, நீங்க புரிஞ்சுக்கங்கப்பா, நீங்க தயவு செஞ்சு ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணியே ஆகணும். என்ன, எதிர்காலத்தை பத்தி கவலையே படவே படாதீங்கன்றாரு. நான் சத்தியம் பண்ணி தரேன் உங்களுக்கு, நீங்க கவலையே படாதீங்க. பிரசன்ட் டென்ஸ்ல வாழ பிராக்டிஸ் பண்ணுங்க. ஃபுட்பால் பிராக்டிஸ் பண்ற மாதிரி, வாலிபால் பிராக்டிஸ் பண்ற மாதிரி, கேரம் போர்டு பிராக்டிஸ் பண்ற மாதிரி, அதுல ப்ரோ ஆகுறதுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க இல்லையா, அது போல பிரசன்ட்லயே இருக்க 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 பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க மைண்ட் இழுத்துக்கிட்டு தான் போகும். ஒன்னு ஃபியூச்சர் நினைச்சு வருத்தப்பட போகும், இல்ல பாஸ்ட் நினைச்சு வருத்தப்பட போகும். இது முதல்ல 1 ஹவர் பிராக்டிஸ் பண்ணுங்க, 2 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணுங்க, 3 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணுங்க, அவ்வளவு சீக்கிரம் வராது. இப்படியே 24 மணி நேரம் பிரசன்ட்லயே இருக்க கத்துக்கிட்டீங்கன்னா உச்சகட்ட நிலை, ஞானத்தோட உச்சிக்கே போயிருவீங்க. இப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு எப்படி வந்து ஃபியூச்சரை பத்தின திங்கிங் அப்ப வராம போச்சுன்னா என்ன பண்றது? உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த தன்மைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க பிரம்மமாவே மாறிடுவீங்க. இப்ப நீங்க எந்த வேலையும் செய்ய வேணாம், இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடும். கர்ம வினையே இல்லாம செய்து முடித்து விடும். எத்தனை பேருக்கு புரிஞ்சு இந்த மேட்ரு? புது கர்ம வினையும் சேராது. பிரசன்ட்லயே இருக்கும்போது எந்த வேலை உங்களுக்கு தேவையானதோ அந்த வேலை மட்டும்தான் உங்க மைண்ட்ல உதயமாகும், மத்ததெல்லாம் காணாம போயிடும். புரியுதா நான் சொல்றது? இப்போ உங்க மைண்ட்ல ஒரு நாளைக்கு 100,000 தாட்ஸ் வருதுன்னா 100,000 தாட்ஸ் செய்யுமேவா நீங்க ஆக்ஷனா கன்வெர்ட் பண்றீங்க? மிஞ்சி போனா ஒரு 100-150க்கு மேல அதை செயலா மாத்தினாவே பெரிய விஷயம், பெரிய செயல்களா நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு தாட், தேவைப்படக்கூடிய ஒரு தாட் கரெக்டா டைமுக்கு வருது அப்படின்ற பட்சத்தில் அந்த வேலை இறைவனே கொடுக்கக்கூடிய வேலை மிக சரியாக முடியும். எத்தனை பேருக்கு புரிஞ்சு?
இவ்வளவுதான் ரகசியம். சும்மா போட்டு குழப்பிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. பிரசன்ட்ல எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கீங்களோ உங்க மைண்ட் ஏமாத்துது, இருக்க முடியாது, செத்துருவேன், இதை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன் அப்படிலாம் ஏமாத்துது. பிரசன்ட்ல இருக்க கத்துக்கிட்டீங்கன்னா மனதின் பிடியிலிருந்து ஒரு விடுதலை உனக்கு கிடைக்கும். அந்த விடுதலை கிடைக்கும் எப்படி தெரியுமா ஆகும், படார் படார் பரவச நிலைக்கு போவீங்க, டக்கு டக்குன்னு ஒரு ஒரு ஆனந்த நிலைக்கு போவீங்க. ஏன்னா அந்த மனதின் பிடி விலகும் போது மொத்த உடம்பையும் இந்த மனம் தான் பிடிச்சு வச்சிருக்கு. ஏன்னா நீங்க பதிய வச்சிட்டீங்க, மொத்த உடம்பு தான் நான் நினைக்கும் போது மொத்த உடலையும் இந்த மைண்டு ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்கு. இப்ப நீங்க பிரசன்ட்ல இருக்கும் போது அந்த பிடி விலகும், ஒவ்வொரு டைமும் பிரசன்ட்ல இருக்கும் அப்படி பிடி விலகும். பிடி விலக விலக என்ன ஆகணும், ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு, ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும், அது ரொம்ப பரவசமா இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு பேர் தான் பரவச பேரானந்த நிலை. இப்படியே இருக்க கத்துக்கிட்டீங்கன்னா 24 மணி நேரம் பேரானந்தம் தான். பொண்ணே தேவையில்லை, சல்லாபம் பண்ண தேவையில்ல, பரவசத்திலேயே அந்த நிலைக்கு போயிடுவீங்க. பெண்ணுக்கு ஆண் தேவையில்லை, ஆணுக்கு பெண் தேவையில்லை, இறைவனே போதுமானவன். உள்ளே இருக்கும் அருட்பெரும் ஜோதி ஆற்றலாக செயல்பட்டு உங்களோட அந்த உண்மையான ஆற்றல் என்ன அப்படின்றது நீ அப்பதான் உணர்வீங்க. கொடைக்கானலோட ரெஸ்பான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருக்குமே அடுத்த லெவல்ல நிச்சயமாக நாங்களும் நேரடி கிளாஸ் அட்டன் பண்ணணும், நேரடி வகுப்பு அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய என்கொயரிஸ் அந்த வீடியோக்கு அப்புறம் பவர்ஃபுல் மூமெண்ட்ஸ் ஆஃப் கொடைக்கானல் கிளிம்சஸ் அண்ட் தீக்ஷா அப்படின்னு சொல்லி போட்ட அந்த வீடியோவுக்கு மக்களிடத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு. சென்னையில நீங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்த அந்த நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். செப்டம்பர் 25 மற்றும் 26 சனி மற்றும் ஞாயிறு ரெண்டு நாள் வகுப்பு எக்ஸ்பீரியன்ஷியல் ப்ரோக்ராம். லிமிடெட் சீட்ஸ் மட்டும் இருக்கிறதுனால கொஞ்சம் கொரோனா கால கெடுபிடிகள் வேற இருக்கிறதுனால ரொம்ப கம்மியான பீப்புள் தான் அலோவ் பண்றோம் வித் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ விருப்பப்படுபவர்கள் தயவு செய்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுடைய ரிசர்வேஷன் பண்ணிக்கங்க. இந்த வாழ்க்கையே மிக சிறப்பா செல்வ வளத்தோட நிம்மதியா ஹாப்பியா எந்த பிரச்சனையும் இல்லாம மன தெளிவோட நிம்மதியோட வாழ்றது எப்படின்றதுக்கு உண்டான அந்த பொக்கிஷத்தை அந்த சாவிய எல்லாரும் அவ்வளவு சீக்கிரம் ஓப்பனா கொடுக்காத விஷயத்த ரொம்ப ஓப்பனா உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். சோ சென்னையில சந்திப்போம் 25 மற்றும் 26 செப்டம்பர் 2021. நன்றி.